பிராமி என்று வட இந்தியாவில் வட பகுதிகளிலே குறிப்பிடப்படுகின்ற எழுத்து முறை. அசோகன் என சொல்லப்படுற அசோக சக்கரவர்த்தி என்று வடமொழியிலே குறிப்பிடப்படுகின்ற அசோக பெருமன்னன் பேரரசன், அவருடைய காலத்திலே அவர் வெட்டுவித்திருக்கின்ற கல்வெட்டுகள், கல்வெட்டு அவர் பயன்படுத்திய எழுத்து எப்படிப்பட்டது, என்ன வடிவமுடையது என்பதெல்லாம் ஆராய்ந்தவர்கள் அதை இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் இன்று பயன்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற வழங்கி கொண்டிருந்த எழுத்துக்களுக்கு அனைத்துக்கும் அவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுதான் மூலம், அடிப்படையானது, இதை கொண்டுதான் அவரவர் மொழிக்கு ஏற்றவாறு அதை மாற்றம், திருத்தம், திரிப்பு என்று பல்வேறு வகையில் அவர்கள் செய்து கொண்டார்கள் என்று காட்டுகிறார்கள். இந்த அட்டவணையை நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். தமிழில், தென் தமிழில் இருந்து இந்த எழுத்து முறை வடபகுதிகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. அசோக பெருமன்னன் எந்த அடிப்படையிலும் இதற்கு மூலவன் ஆக மாட்டான் என்பது இதிலிருந்து நாம் உணர வேண்டிய முதல் செய்தி. ஏன் என்று சொன்னால், அசோக மன்னன் பயன்படுத்தியிருக்கிற மொழி, அவனுடைய கல்வெட்டில் பயன்படுத்தியிருக்கிற மொழி பிராகிருத மொழி. பிராகிருதம்ன்றது வட புலங்களிலே வழங்குகின்ற மொழிகள் ஒரு பொதுப்பெயர், பிராகிருதம் என்பது. அந்த பிராகிருத மொழி வழக்கிலே அவன் பயன்படுத்திய மொழியிலே, கல்வெட்டுக்களிலே பயன்படுத்திய எழுத்து தமிழ் எழுத்துக்கள் என்று, தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் என்று அறிஞர்கள் ஆராய்ச்சியிலே குறிப்பிட்டு சொல்கின்ற எழுத்துக்கள் இருக்கின்றன. வடமொழியாளர்கள் தங்களுடைய மொழியில் இருப்பவையெல்லாம் தமக்கே உரியவை, பிற மொழியில் அந்த எழுத்து இருந்தாலும் பிற மொழிக்கு அது சொந்தமில்லை, அது எங்களுடைய எழுத்து என்று குருட்டுத்தனமாக ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். அந்த அடிப்படையில் வந்த ஒரு செய்தி என்னவென்றால், 5 எழுத்துக்கள் மட்டுமே அவ்வகையில் தமிழுக்கு சொந்தம், மற்றவையெல்லாம் வடமொழிக்குத்தான் சொந்தம், சமஸ்கிருதத்துக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். வள்ளின ரகரம், சன்னகரம், அது 2 சுடி நகரம்னு சொல்லுவோம். மகர ழா எனப்படுகின்ற சிறப்பு ழகரம், ஏ குரில், ஓ குரில், இந்த 5 வடமொழியில் கிடையாது. தொல்காப்பியத்தை கூட வடமொழியிலே சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா தொல்காப்பியம் என்று தான் அவர்கள் சொல்ல முடியுமே தவிர, தொல்காப்பியம் என்று அவர்களால் சொல்லவே முடியாது, எழுதவே முடியாது, அதை எழுத்து அவர்கள்ட்டு கிடையாது. ஆனால் இந்த எழுத்துக்கள் இங்கு பார்த்தோம் என்றால், இந்த அட்டவணையிலே ழகரம், ரகரம், 2 சுழி நகரம் என்று சொல்கிறார், சன்னகரம், இவை எல்லாம் இந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்கின்றன. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த சிவப்பு இந்த பகுதியில் பார்க்கலாம். இங்கே தொடக்கம் இடையின எழுத்துக்கள், எரள வழல என்ற அந்த வரிசை, எரள வந்தது, அடுத்தது அந்த வா அவடு முடிஞ்சது ழா எல்லாம் வரணும். பார்த்தால் இந்த பகுதியில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவை இடம்பெற்றிருக்கின்றன. இதை கொண்டிய சொற்கள் எந்த மொழிக்கு உரியவை, எந்த மொழியிலே இவை வழங்கி வந்து இருக்கின்றன, இன்றும் எந்த மொழியிலே அது அவை உரிமைப்படுத்தப்படுகின்றன என்று எண்ணி பார்த்தால், இந்த வழக்கு, இந்த மொழி, இந்த எழுத்தினுடைய மூலம் என்பது தென்னாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருந்து வடக்கே சென்று பரவியது என்றும், எழுத்து தலைமை, மொழி தலைமை, தமிழ் தலைமையாக இருந்திருக்கிறது என்பதற்கு இதுவும் மேலும் ஒரு சான்றாக இருக்கிறது. இதை சுப்பிரமணிய ஐயர் என்கின்ற ஒரு ஆராய்ச்சி அறிஞர் ஆங்கில நூலொன்றிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். இவையெல்லாம் வடபுல மொழிகளிலே இன்று இல்லை, இந்த எழுத்துக்கள் எல்லாம், ஆனால் முன்பு அவற்றிலே இவை இருந்தன என்று இந்த எழுத்து அட்டவணையை கொண்டு நாம் அறியுகின்ற நிலையில் என்ன முடிவுக்கு வரலாம் என்றால், அவை முன்னர் தமிழாக இருந்தன, தமிழாக இருந்த அவை மெல்ல நிலை தேய்ந்து மாறி இருக்கின்றன, மாறிய நிலைக்கு ஏற்றவாறு சிலவற்றை கைவிட்டு விட்டன, அவ்வாறு கைவிடப்பட்ட எழுத்துக்களாக இந்த எழுத்துக்கள் இன்று இருக்கின்றன, இவை இன்றைய வடபுலத்து மொழிகளில் கிடையாது. இதை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், தொல்காப்பியர் சுட்டுகின்ற அந்த எழுத்து மரபு, அதிலும் பணம்பாரனார் மயங்கா மரபின் எழுத்து முறை என்று சொன்ன அந்த மரபு, தூய தமிழ மரபு, முத்தமிழ் முச்சங்கம் எனப்படுற முக்கழக மரபு என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். இந்த திருத்தம் மனதில் தெளிவாக பதிந்தாக வேண்டும். காலந்தோறும் தமிழ் எழுத்து, பிறகு அசை எழுத்துலேருந்து தமிழி, தமிழி என்கிற அந்த முதல் எழுத்து வடிவம், பிராமி என்று வடநாட்டிலே சொல்லப்பட்டது, முதல் என்ற சொல்லுதான் அதற்கு பொருள், பிரைம் என்று ஆங்கிலத்திலே சொல்வதைப் போல.
பிரதமம் என்ற எல்லாவற்றுக்கும் இந்த பிரன்றது முன் என்ற ஒரு பொருள் வரும். பிராகிருதம் என்ற எல்லாத்துக்கும் அதுதான். ஆக பிராமி முதல், முதல் எழுத்து என்று அந்த எழுத்து அமைப்பை கொண்டு தான் அது அங்கு வடபுலத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் பிராமி என்று. அது அங்குள்ளவர்கள் அதுக்கு பெயர் வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கே சில எழுத்துக்களை பார்க்கலாம். கீழே உள்ள படம் இன்றைய நிலையிலே அம்மா என்ற சொல்லை எப்படி நாம் எழுதுகிறோம் அந்த வடிவத்தை இங்கே காட்டியிருக்கிறார்கள். அதற்கு கீழிருந்து மேலாக இதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது வந்து பிற்கால தமிழி அல்லது பிராமி. அடுத்தது மேலே அவர்கள் சொல்கிறது பழையது. பழையதுன்னு இவர்கள் இங்கே குறிப்பிடுவதெல்லாம் வந்து கிமு 3 நூற்றாண்டு வரைக்குமான எழுத்து வடிவங்கள், கல்வெட்டுக்களை அடிப்படையாக கொண்டு இவை அடைவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் இதை விட பழமையான எழுத்து அடுத்து பார்க்கின்றோம் ஆதிச்சன் நல்லூரியிலே. அது இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த எழுத்து வடிவம் இவர்கள் அசோகன் பிராமி என்று சொல்லி அதை சொல்லுகின்றார்கள். அசோக மன்னன் அவனுடைய கல்வெட்டுக்களிலே பயன்படுத்திய எழுத்து என்று சொல்லுகிறார். இது பற்றி நான் பிறகும் சொல்லுவேன், அப்போது அதை பற்றி பார்ப்போம். ஆனால் அசோகன் தமிழ் எழுத்துக்களை தென்தமிழகத்திலே தென்னாட்டிலே இருந்த எழுத்தை வடநாட்டில் இருந்த அவனும் அதை பயன்படுத்தினான் என்பது தானே அவனுக்குள்ள ஒரு உறவே தவிர அந்த எழுத்து தோன்றுவதற்கு அவன் மூலவன் அல்ல. அவன் தந்தை எப்படி எழுதினார், எதை கொண்டு படித்தார் என்பதெல்லாம் வரலாற்றை கொஞ்சம் துளக்கி பார்த்தாலும் அசோகனையே அடிப்படையாக்கிவிட்டு அவனுக்கு முன்னால் இந்த எழுத்து இருந்ததில்லை என்பது போல சிலர் கருத்து சொல்வது எவ்வளவு தவறானது என்பது நாமே புரிந்து கொள்ளலாம். ஆதிச்ச நல்லூரிலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் தாழி. அந்த தாழிக்குள்ளே இருக்கும் பொருள்கள் இந்த மேல் மூலையிலே நீங்கள் பார்க்கலாம். அங்கே எழுத்து காணப்படுகிறது. இது தமிழி எழுத்து, அசை எழுத்து அல்ல. இந்த எழுத்து தமிழக தொல்பொருள் துறையிலே அவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து முதலிலே இந்த எழுத்தோடு இந்த தாழி என்பது பாதுகாக்கப்பட்டது. பிறகு இது ரொம்ப தொன்மைக்கு செல்வதனாலே, தமிழருக்கு அது வலிமை சேர்ப்பதனாலே, தமிழுக்கு அது இன்னமும் தெளிவும் பொலிவும் வலிவும் கொடுப்பதனாலே அவர்கள் சில யாரோ அவர்களுக்கு மனம் பொறுக்கவில்லை. ஆக இதை மறைத்து விட வேண்டும் என்ற நிலையிலே பிறகு இதை அழித்தும் இருக்கிறார்கள். இதை பேராசிரியர் நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா அதை ஆராய்ந்தவர்களிலே பார்த்தவர்கள் அவரும் ஒருவர். பிறகு பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். இதை இளம் ஆய்வாளர் ஐயா திரு இளவழகனார் அவர்கள், தமிழ் மண் பதிப்பக உரிமையாளர், அவரது புதல்வர், அவரும் ஆய்வுத்துறையில் இருக்கின்றார். அவரும் இதை உறுதி செய்கின்றார். அப்படி ஏன் தமிழ் என்ன செய்தது, தமிழ் யாருக்கு பகையாக இருக்கிறது, தமிழர் யாருக்கு பகையாக இருக்க, வந்தாரையெல்லாம் வாழ வைப்பதல்லவா தமிழர் பண்பு, தமிழின் பண்பு. தன்னை இழந்தாலும் இழப்பார்களை ஒளி பிறரை அழிப்பது அவர்களுக்கு இயல்பல்லவே. இப்படிப்பட்ட தமிழுக்கும் தமிழருக்கும் கூட இரண்டகம் செய்வதற்கு ஏன் அவர்களுக்கு மனம் வந்தது, அப்படி என்ன அதில் அவர்களுக்கு தடையாக எதிர்ப்பாக இருக்கிறது என்பதை அதை கண்ணெடுத்து கண்ணூன்றி பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்படியெல்லாம் பார்க்க சிந்திக்க தவறுவதனால் தான் நாம் கொத்தாம் பொதுவாக யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுவோம் தமிழின் பேராலே. அவருக்கு ஒரு முனைவர் என்ற ஒரு பட்டம் அல்லது 10-12 முனைவர் வாங்கியிருப்பார். அதை நம்பி அப்படியே கண்பிடித்து நம்ம ஆராய்ச்சியை மூடிவிட்டு நான் அவர் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள்ளும். இதெல்லாம் உடைத்து எறிகின்ற ஒரு சான்றுகளிலே இந்த ஆதிச்சநல்லூர் சான்று ஒன்றாக இருக்கின்றது. தொல்லியல் அறிஞர் நடன காசிநாதன் அவர்கள் கல்வெட்டு கலை என்ற நூலிலே அடைவு செய்து காட்டியிருக்கின்ற தமிழ் எழுத்து தொல்காப்பியர் காலத்திலே வழங்கப்பட்ட எழுத்துக்களாக அவர் அடைவு செய்திருக்கின்றார். ஆக அந்த அட்டவணைப்படி வடிவங்கள் பெரும்பாலும் வட்டம் வளைகோடுகளாக செல்லுகின்ற தன்மையை நாம் பார்க்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, கல்வெட்டுக்களில் பழைய தமிழி வடிவங்கள் தான். இதனை வரலாற்று பேரறிஞர் நாசி கந்தையா அவர்கள் அவருடைய நூலிலே தமிழ் இந்தியா என்ற நூலிலே, திராவிட இந்தியா என்று பதிப்பித்தார், ஒரு தமிழ் இந்தியா என்று அது தெளிவுபடுத்தப்பட்டு பதிப்பு வந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையான முதல் எழுத்தின்பை இவை தான் உயிரும் மெய்யும் 30. கல்வெட்டுக்களிலே கிமு 3 நூற்றாண்டு முதற்கொண்டு சமண முனிவர்கள் தமிழ்நாட்டிலே சமண சமயத்தை பரப்ப வந்த காலம் தொட்டும், அவர்கள் வருவதற்கு சற்று முன்னிருந்து பாண்டிய அரசர்கள் எல்லாம் கூட தங்களுடைய நாணயம் மற்ற சில கல்வெட்டுகளில் எல்லாம் வந்து அவர்கள் பயன்படுத்தியிருக்கிற எழுத்து தமிழி எழுத்து என்ற வரலாற்று உண்மையை காட்டி சொல்லியிருந்தாலும் கூட அது சமணர்கள் வந்துதான் இந்த எழுத்தையே தமிழனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றது போல செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பள்ளி என்ற தமிழ் சொல்லு, பள்ளிக்கூடம்
என்பதற்கு மூலச்சொல். அந்த சொல் என்பது கூட வந்து சமணர்களுடைய கொடை என்று சொல்லுகின்றார்கள். தமிழனுக்கு அறிவு இருந்ததில்லை, அவன் கூடி கற்றதில்லை, அவன் வந்து கல்வி முறை எதையும் கொண்டிருந்ததில்லை என்பது போல பேசுகிறார்கள். முன்னே சொன்ன வரலாற்று குறிப்புகளை கொண்டு நீங்கள் பார்த்தால் இந்த கருத்துக்கள் எவ்வளவு தவறானவை என்று தெரியும். இந்த கருத்துக்களைத்தான் இன்றைக்கு பலரும் கற்றுக்குட்டிகளாக மீண்டும் மீண்டும் அந்த அரைத்த மாவை அரைப்பது போல சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் துறையிலே, ஆய்வு துறைகளிலே இவற்றையே வருகின்ற மாணவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் செய்தி, இதைத்தான் நீ எழுத வேண்டும், எழுதி சென்றால் உனக்கு பட்டம் உண்டு, இல்லை என்றால் இல்லை என்பது போல நிலைமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இவை மிக பிற்கால கடந்த 2300 ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரி வடிவ மாற்றங்களையே நாம் இதில் காண முடியும். ஆதிச்ச நல்லூருக்கு இவர் என்ன பதில் சொல்வார்கள்? அதற்கு முந்திய இடைச்சங்கத்து நிலையில் இருக்கின்ற அசை எழுத்து நிலையெல்லாம் என்ன சொல்லுவார்கள்? அதையெல்லாம் கோவை செய்து ஒன்றாக ஒரு சேர பார்க்கிற பார்வை இவர்களுக்கு இல்லாத குறை இப்படி தவறாக சொல்ல செய்கிறது. ஆக இந்த இவை கல்வெட்டிலே வந்திருக்கின்ற வடிவங்கள். இது உயிர், அடுத்தது இது மெய், 18 எவ்வாறு அதை காட்டியிருக்கிறது. இதைத்தான் வந்து இந்த கலைக்களஞ்சியம் போன்ற குழந்தைகள் கலைக்களஞ்சியம் இவற்றிலும் கூட காட்டியிருக்கிறார்கள். இந்த அட்டவணை பேராசிரியர் இரா மதிவாணனார் அவர்கள் சிந்துவெளி எழுத்துக்களை ஆராய்ந்து ஆள் வடிவத்திலிருந்து அகர எழுத்து வந்தது என்பது முதற்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் இயற்கையிலே இருந்து ஓவிய நிலையிலே இருந்து அதை அடைவு செய்து குறியீட்டு நிலைக்கு எப்படி கொண்டு வந்தார் என்று 3 கட்டமாக பிரித்து தமிழ் எழுத்தினின் தோற்றமும் வளர்ச்சியும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். ஒரு ஒட்டுமொத்த ஆய்வு, அங்கொன்று இங்கொன்றுமாக சிதறலாக திட்டுத்திட்டாக செய்திகளை சொல்லவில்லை. அது என்ன என்று முதல் கொண்டு முடிவு வரை அவர் ஒரு பார்வையை செலுத்தி தன்னுடைய ஆய்வை வெளியிட்டிருக்கிறார். மற்றவர்கள் இதை பற்றி ஆராய்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் முற்றிலும் பொய் என்றோ இது பொருந்தாது என்றோ வெறும் ஒரு சொல்லாலே அதுக்கு இவர்கள் தீர்ப்பு போல பேசுவது என்பதெல்லாம் அவர்களுடைய ஆய்வு தன்மை, ஆய்வறியாத தன்மையை தான் காட்டும். ஆக இது ஒட்டுமொத்தமாக அடைவு செய்த நிலை. இக் என்ற எழுத்து, யூ என்ற ஆங்கில எழுத்து போல் இருக்கிறது. அடுத்தது க, அதில் அ என்ற ஒலி, இக் அ க என்று வந்தது. யூ என்பதற்கு மேலே இப்புறமும் அப்புறமுமாக 2 கோடுகள் இழுக்கப்பட்டிருக்கின்றன. நெடிலாக்க வேண்டுமா, மறுபடியும் கீழே மேலே இழுக்கப்பட்டது, கீழாக இன்னொரு கோடு, இந்த பக்கமும் மறுபடியும் கீழே இன்னொரு கோடு. அப்போ அது நெடில், ஒரு ஒழுங்கை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதிலிருந்து தான் இந்த குரில் நெடில், குரில் நெடில் என்று ஓசையை அவர்கள் பிரித்து ஆண்ட ஒரு நெறி இங்கேயும் தெளிவாக தெரிகிறது. மதிவாணனாருடைய ஆய்வு உண்மை, அவருடைய எழுத்து உண்மை என்பதற்கு சான்றாக அவர் சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் இங்கே கொண்டு பார்க்கலாம். ஓ என்ற எழுத்து, ஓ ஓ நெடில், ஓகார நெடில். முன்பு சொன்னது போல ஒரு நெடிலை எழுத வேண்டும் என்றால் அதை 2 தடவை எழுத வேண்டும், அடுத்தடுத்து 2 தடவை எழுதினால் அது நெடில் ஆக்கிவிடும். அதுபோல ஓ என்ற அந்த நெடிலை, ஓம் என்கின்ற அந்த தமிழ் மந்திர குறியீடு, அன்றைய நிலையில் இருந்த தமிழ் எழுத்து வடிவம் உகரம் ஜெட் போல, ஜெட்டை திருப்பி போட்டால், ஆங்கில எழுத்து ஜெட் இருக்கிறது, அதை திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அது போல கொஞ்சம் அப்படி மேல் நிமிர்த்தினால் போல, கீழ் கொஞ்சம் சாய்ந்தார் போல அந்த கோடு இருக்கிறது, உகரம். அந்த அட்டவணை முன்னே நான் காட்டிய அட்டவணையில் நீங்கள் பார்க்கலாம். கோட்டு நிலையில் இருந்தது, பிறகு வளைவு மெல்ல மெல்ல அது அடைந்தது என்பதை அந்த எழுத்து அட்டவணையிலே நீங்கள் பார்க்கலாம். நான் முன்னர் காட்டினேன், இதில் நீங்கள் உகர வடிவத்தை பாருங்கள். இங்கே நான் குறியீடு செய்திருக்கின்றேன், கோட்டு நிலையில் இருந்தது இப்போது வளைவு நிலைக்கு வந்திருக்கிறது. இதை கடந்த 2300 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக அடைவு செய்ய எல்லோரும் ஒத்துக்கொண்டு காட்டுகின்ற அட்டவணை இருக்கிறது, எழுத்து அட்டவணை 100 வாரியாக காட்டியிருக்கிறார்களே, அதிலே நீங்கள் பார்க்கலாம். ஆக பேராசிரியர் மதிவாணனார் பொய் சொல்லவில்லை, உண்மை என்பது நமக்கு தெரிய வரும். அந்த உகர மாற்றத்தை, அந்த ஜெட் வடிவம் 2300 ஆண்டுக்கு உட்பட்ட நிலையில் கூட அது வரைக்கும் இருந்திருக்கிறது. சிந்துவெளியில் இதை, இந்த ஓ என்பதுதான் இந்த வடிவத்துக்கு உள்ள ஓசை என்பதை மதிவாணனார் கற்பனையாக சொல்லிவிட்டார் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. வெளிவாக சான்று தெளிவாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஒரு சோற்று பதமாக தமிழர்கள் பயன்படுத்திய குறியீடு காலநிலைக்கு ஏற்ப மாறி இருக்கிறது. ஓ என்ற எழுத்து கால ஓட்டத்தில் பல மாதிரியான வடிவ மாற்றம் அடைந்தது, அந்த வடிவங்கள்லாம் ஓம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் நாம் காணுகின்ற ஓம் இந்த நடுவிலே இருக்கிறது. அடுத்து முதலாவது பார்க்க, இன்றைக்கு ஸ்வஸ்திக் என்று சொல்லப்படுற, ஸ்வஸ்திகம் என்று வடமொழி பெயரால் சொல்லப்படுகிற ஒன்று, அது மூலம் என்பது அது தமிழிலே ஓம் என்ற
பேராசிரியர் மதிவாணனார் அவர்கள் கண்டறிந்து அறிவிக்கின்றார்கள். அது சரி, இதுக்கும் புள்ளியிடப்படும், நாலு மூலையிலும் புள்ளியிடுகின்றார்கள். ஆக அந்த புள்ளியிடுகின்ற முறையும் சரி, புள்ளி இல்லாமல் இது கூட இது ஓம் என்கின்ற மந்திர குறியீடு என்பதற்கு ஆராய்ச்சி காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் இங்கு விரிப்பது இங்கு பொருந்தாது என்பதனால இந்த அளவில் இதை நான் நிறுத்தி எழுத்து உறவு நிலையிலே நான் இதை உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த கடைசியிலே நீங்கள் பார்ப்பது வங்காளத்திலே வங்கத்தவர்கள் வங்காளிகள் அவர்கள் மொழியிலே எழுதியிருக்கின்ற ஓம். மூன்று போல மூன்றுக்கு தலைமையிலே ஒரு பிறை, பிறைக்குள்ளே ஒரு உள் இறங்கிய புள்ளி, இந்த நிலையிலே ஓம் என்று அவர்கள் வடிவத்தை காட்டியிருக்கிறார்கள். தொல்காப்பியர் சொல்கிறார், மகர குறுக்கம் இம் என்ற எழுத்து அரை மாத்திரை அளவு உள்ளது. அது தன் நிலையிலே செய்யுளிலே இசையிலே வருகின்ற இடங்களை பொறுத்தலனில் கால் மாத்திரையாக ஒழிப்பதும் உண்டு. அந்த அடையாளப்படுத்துகின்ற பொழுது மகர எழுத்து அந்த அந்த எழுத்துக்குள்ளே இம் இருக்க, இம்முக்கு யூ போல ஒரு வடிவம், நடுவில் கீழ் நோக்கி ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு உள்ள கீழ் உள்நோக்கி புள்ளியிட்டால் அது குறுகி விட்டதுன்னு அடையாளம். அந்த ஓசையில் குறைந்திருக்குன்னா அது உள்நோக்கி புள்ளியிடுவார். மற்ற எழுத்துக்கள்லாம் மேலே இருக்கும், தலை மேலே புள்ளி இருக்கும், இது அப்படியே இது உள்ளே இருக்கும் என்று அறிஞர்கள் எடுத்து காட்டுகிற அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீர்கள் என்றால் மூன்று போல் இருக்கின்ற ஓகாரம், அந்த ஓகாரத்துக்கு தலை மேலே பிறை கோடு, பிறைக்கு உள்ளே உள்நோக்கிட்ட புள்ளி அங்கே இருக்கிறது. இது தொல்காப்பிய தொடர்பை நமக்கு காட்டுகிறது. ஆக வங்கத்தில் இருந்த தமிழன் கால ஓட்டத்திலே அவனிடத்திலே அடைந்த மாற்றம், தமிழ் மாற்றம் என்னவாக ஆகியிருக்குன்னு இதுவும் ஒரு சான்றாக இருந்து சொல்லுகிறது. ஆக இத்துணை வலிவான சான்றுகள் இருக்கின்ற பொழுது தமிழினுடைய வியன்மை, அது ஒரு வட்டார வழக்கு ரீஜனல் லாங்குவேஜ் என்று சொல்லுகின்றதாக இல்லாமல் அது ஒரு பெரிய மண்டலம். இமயத்தில் இருந்து நில குமரியிலே இருந்து தென்குமரி கடலில் மூழ்கிவிட்ட குமரி, அந்த இடத்துல இருந்து இமயம் வரைக்கும் ஆப்கானிஸ்தானம் வரைக்கும் நாம் தமிழ் மண்டலமாக அவை தமிழ் நன்று செந்தமிழ் வழக்காக அங்கு ஒரு காலத்தில் அவை இருந்த இடங்கள், தமிழ் செந்தமிழாக விளங்கிய இடங்கள், செந்தமிழ் எல்லைகளாக அவை இருந்திருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் வந்து சான்று காட்டி நிற்கின்றது. இந்த காலம் ஆப்கானிஸ்தானத்திலே இந்த ஓங்கார வடிவம் இருக்கிறது. அங்கு அந்த வடிவத்தை எடுத்துக்காட்டி அதை 12,000 ஆண்டுக்கு வரைக்கும் அதனுடைய பழமையை சொல்லுகிறார்கள். சிலர் அதனை 9, 11 என்றும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எப்படி அது அதனுடைய ஏறக்குறை என்று நிலை இருந்தாலும் 9,000 ஆண்டுக்கு குறையாத பழமை இந்த பழைய உகர வடிவத்தில் எழுதப்பட்ட குறுக்கிடப்பட்டதாக மந்திர குறியீடாக செய்யப்பட்ட ஓங்காரத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் இது தூய செந்தமிழ் வடிவம். குறியிலை 2 எழுதினால் அது நெடில். இந்த கோட்பாடுகள் எல்லாம் நாம் வைத்து காரண காரியமாக பார்க்கின்ற பொழுது ஓ என்ற இந்த ஓம் என்ற இந்த ஒரு எழுத்தும் மீண்டும் தமிழுக்கு ஒரு காவல், ஒரு மீட்பு அதை கொடுக்கிறது. இதை தமிழ் அறிந்தவர்கள் இன்னும் ஆராய்ந்து இதில் தெளிவு கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். என்னை பொறுத்த வரையிலே நான் இதை உணர்ந்து கொண்டேன் என்பதாகவே நான் துணிந்து சொல்லுகின்ற நிலைக்கு இன்று வந்துவிட்டேன். என்னுடைய தேடலிலே அது மெய் என்று நான் உணர்ந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்பதாக உங்களிடத்தில் இதை நான் தெரிவிப்பதில் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன்.